ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் வேர்ல்டு என் பின்னாடி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படியே பச்சை பசேர்னு இருக்குது மழை தூரிகிட்டு இருக்குது இந்த மாதிரி இதற்கத்தான் ஆசைப்பட்டேன் பாலகுமார்ன்ற மாதிரி வீட்டுக்குள்ளே எடுக்க வேண்டிய வீடியோவை இங்கே வச்சு எடுத்தால் சூப்பராக இருக்கும் மச்சாவா அப்படின்னு சொல்லி மாடிக்கு வந்து நின்றுட்டு இருக்கோம் மகி கையில் சாய் இருக்கார் ஸோ அப்படி இப்படி லைட்டாக அடை வீடியோ அப்படின்னு எது தான் பண்ணிச்சிக்காதீங்க நேற்று பார்த்தீங்கன்னா என்னால் வந்து நாகாஸ் வேர்ல்ட வீடியோ போஸ்ட் பண்ண முடியலை அதுக்கு ரீசன் சொல்லிடுறேன் மகியை என்ன பூச்சி கடிச்சிதுன்னே எனக்கு தெரியலை ஆனால் கழுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன டாட்டு மாதிரி இருந்துச்சு சூட்டு கொப்பளமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அது ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி சூட்டு கொப்பலம்னு நினச்சி விட்டுட்டோம் நான் மேரேஜ் அன்னிக்கி இவர் வலிக்குதுப்பா இந்த இடத்துல பாருப்பா அப்படின்னு சொல்லவும் அது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அப்படியே நீட்டாக கருப்பாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அங்கேயே வச்சு ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம் பட் அது வேற ஊர் நம்மளுக்கு ஏதாவது திருப்பி அதே ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும் அப்படின்னா கஷ்டம் அதனால் இங்கே வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனால் வண்டு கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து பார்த்தா தம்பிக்கும் காரண்யாக்கும் பார்த்திங்கன்னா என்னவோ ஃபுட்டு ஒத்துக்கலை அவங்களுக்கு ஒரே வாமிட்டு ஒரே லூஸ் மோஷன் ஆகிட்டு இருந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆகிட்டாங்க ரெண்டு பேருமே திருப்பி அவங்க ரெண்டு பேருக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து அந்த மருந்தை கொடுக்கறதுக்குள்ளே நான் வந்து நொந்து நூடுல்ஸாக போயிட்டேன் அதனால தான் நேற்று வந்து என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல பட் இப்போ தம்பிக்கும் பரவாயில்ல காரண்யாக்கும் பரவாயில்ல மகிக்கும் அந்த இது வீக்கமாக இருந்த இது பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு ஸோ மூணு பேருக்குமே நல்லா இருக்கு இப்போ ஃபுல்லாக சரியாகலை நல்லா இருக்காங்க இப்போ வந்து நேற்று நான் நாகாஸ் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன் இப்படி சரண்யாக்கு வந்து சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அதில் நிறைய சிஸ்டருக்கு ஒரு டவுட்டு அந்த டவுட்டெல்லாம் நான் இப்போ கிளியர் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு சரண்யாக்கு வாங்கி கொடுத்த கம்மல் கோல்டா அப்படின்னு கேட்ட சிஸ்டருக்கு நான் சொல்லிடுறேன் அது பார்த்தீங்கன்னா ஐம்பொன் ஸோ ஏன் ஐம்பொன் அப்படின்னா எனக்கு வந்து இதுதான் முடியும் நான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆசைகள் தான் என்னால் நிறைவேற்ற முடியுமே தவிர நான் உங்ககிட்ட கிட்ட பில்டப்பாக நான் கோல்டு வாங்கி கொடுத்தேன் அது வாங்கி கொடுத்தேன் இது வாங்கி கொடுத்தேன் அந்த பொய் எதுக்கு நம்மளுக்கு இருக்கிறத சொல்லுவானு ஸோ என்னால் வந்து அந்த பெரிய செலவெல்லாம் என்னால் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா நாங்களே வந்து பெரிய விஷயத்த பண்ணுறதுக்காக தான் ஊருக்கு வந்திருக்கோம் ஸோ கோல்டானு கேட்ட சிஸ்டர்ஸ்க்கு கோல்டு அது ஸோ என்னால் கோல்டும் வந்து கிஃப்டெல்லாம் பண்ண முடியாது நானே இருக்கிற கோல்டை பேங்க்கில் வச்சு வீடு கட்ட போகிறேன் நான் எங்கள் கோல்டு வாங்குறது எனக்கே அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு கோல்டு கிடையாது அதனால் அது கோல்டெல்லாம் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க தங்கத்திலே எடுத்து கொடுத்துருக்கலாமே கோல்டுலேயே எடுத்து கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஏன்னா வந்து உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நான் வந்து இப்போன்னு இல்லை ஃப்யூச்சர்லேயுமே சரி என்னால் வந்து கோல்டெல்லாம் எடுத்து கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த செலவுமே இல்லை அப்படின்னா பரவாயில்ல இனிமே தான் எங்களுக்கு செலவுகளே ஆரம்பம் காரணம் என் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இவர் இனிமேல் ப்ரீகேஜி இனிமே தான் போகணும் ஸோ வந்து நிறைய செலவுகள் இருக்குது வாழ்க்கையில் அப்போ எல்லாருமே பாருங்களேன் நம்ம சேமிக்க சேமிக்க இன்னும் கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்குமே அதை செய்யலாமே இன்னும் கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்குமே இதை செய்யலாமே அப்படி தான் தோணும் ஸோ வந்து என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது பட் சார் உடைய சின்ன சின்ன ஆசைகளை என்னால் கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும் அதனால் வந்து இந்த விஷயத்தை வந்து யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க அவங்க வந்து கரெக்டாக பேரை சொல்லியிருந்தீங்க யார் பேரும் சரண்யா பேர் அப்போனா அவங்க நம்ம சேனலை கண்டினியூவாக பார்க்குற சிஸ்டராக தான் இருப்பீங்க அதனால் உங்களுக்கு இதை நான் ரிப்ளை கொடுக்குறேன் என்னன்னா சரண்யாவை வச்சு காசு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்திங்க ஒன்று நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் எங்களுக்கு கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆகுது எட்டு வருஷமும் நாங்கள் சென்னையில் தான் இருந்தோம் அந்த எட்டு வருஷமும் எங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துட்டு வந்தோம் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று வருஷம் இருக்கும் இந்த மூன்று வருஷத்துல எத்தனை வீடியோவில் சரண்யா வந்திருப்பாங்க அதை நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க இன்னொன்று வந்து அவங்கள வச்சு அவங்கள வச்சு வீடியோ போட்டு நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஏன்னா எனக்கும் சரி மகிக்கும் சரி இந்த மூன்று வருஷமா நம்ம ஓனா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பண்ணும்போது இனி வர்ற காலங்களையும் எங்களால் யோசிச்சு பண்ண முடியும் ஒரு ஃபுல்லோல பேசிக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ சூப்பரா அதனால் வந்து இனி வர்ற காலங்களையும் நம்ம வந்து பண்ண முடியும் நான் வந்து என்னென்ன பார்த்துட்டேன்டா வேற எதையும் பார்க்கணும் ஒரே இதில் சொல்லு எங்கடா ஆகாய தாமரை காமிச்சிக்கிட்டே இருக்கான் அதனால் வந்து இந்த இது ஆணிய பிடுக்கு என்னடா சரி எதையும் கடா தம்பி ம் உங்கள் அக்கா கூட நின்றுரா இயற்கை ரொம்ப ரசிக்கிறான் நம்மளை விட பெரிய ரசிகனா இருப்பான் போல அதனால வந்து நீங்க சொன்னதை என்னால் ஏத்துக்கப்பட முடியாது நாலாவது பக்கமும் வந்தா நான் என்ன பண்றது ஏன்னா இனி வர்ற காலங்களையும் வந்து நம்மளால வந்து வித விதமா யோசிச்சு ஒவ்வொரு விஷயங்களும் பண்ண முடியும் இது ஏன் அப்படின்னா இப்ப எப்ப சரண்யா கல்யாணம் ஆச்சு இப்ப அஞ்சு மாசம் தான் ஆகுது இந்த அஞ்சு மாசத்துல அவங்க எத்தனை வீடியோல வந்திருப்பாங்க என்னன்னா நிறைய சிஸ்டர்ஸுக்கு சரண்யா பேசுற விதம் பிடிக்குது அப்படி சொல்றீங்க அவங்க வந்து நேற்று கூட நிறைய சிஸ்டர் அத்தனை சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க அந்த ஆத்தாடி ஆத்தா அப்படின்னு சொன்னதை வந்து ரசிச்சு ரசிச்சு சொல்லிருக்கீங்க அது ஒண்ணு இப்ப நீங்க வந்து சரண்யாவை நல்ல விதமா சொல்லும்போது நான் அந்த புள்ள கிட்ட அதை சொல்றேன் ஏ சூப்பரா இருக்கு சொன்னாங்கப்பா அழகா இருக்கு சொன்னாங்க உனக்கு கண்டாங்கி சில ரொம்ப அழகா இருக்கு சொன்னாங்க அப்படி சொல்லி அப்படி சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது அடுத்து இதெல்லாம் மீறி பாத்தீங்கன்னா சரண்யா வந்து எங்களோட வீட்டு பொண்ணு இப்ப நான் அங்க போனாலும் சரி சரண்யா இங்க வந்தாலும் சரி அவங்களை அவாய்ட் பண்ணிட்டு ஒரு விஷயம் பண்ணுறது எனக்கே பிடிக்கல இப்ப திடீர்னு ஒரு புள்ளை நீ வீடியோவுக்கு வேண்டாப்பா நீ அப்படி நில்லுப்பா இப்படி நில்லுப்பா நீ வர்றதுனால என்ன இப்படி சொல்றாங்கப்பா அதெல்லாம் நம்ம சொன்னால் நல்லாவும் இருக்காது அதனால் வந்து நீங்கள் வந்து தப்பு கணக்கு போட்டிருக்கீங்க இதன் வரைக்கும் எங்களோடய வாழ்க்கை நல்லா வந்தோம் இதுக்கு மேலேயும் இந்த இதுக்கப்புறம் உயரத்துக்கு வந்து எங்களால் கொண்டு போக முடியும் யாருடைய எனக்கும் மகிக்கும் எப்படின்னா யாரை வச்சும் காசு பார்க்கணும் அப்படின்ற ஆசையும் கிடையாது யாருடைய பணத்துக்கும் நாங்கள் ஆசைப்பட்டது கிடையாது எங்களுக்கு என்ன நம்ம உழைப்போம் நம்ம சம்பாதிப்போம் நம்ம குடும்பத்தையும் நம்ம பிள்ளைகளையும் நம்ம பார்த்துக்குவோம் யாரையும் ஏமாற்ற வேண்டாம் நம்மளையும் நம்ம ஏமாற்றிக்க வேண்டாம் இதுதான் எங்களோட இது ஸோ வந்து நீங்கள் தப்பாக கணக்கு போட்டீங்க அவ்வளோதான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கு கீழே வந்து ஒரு சிஸ்டரு எப்படி சொல்லியிருந்தீங்க லூஸ் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் வந்து மேக்ஸிமம் இந்த மாடர்ன் காஸ்டூம் பேண்ட் ஷர்ட் இது எல்லாமே ரீசன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அவாய்ட் பண்ணியிருப்பேன் அவாய்ட் பண்ணதே எதுக்கு அதுக்குன்னு வீட்டில் சும்மா போட்டுருக்க ட்ரெஸ்ஸெல்லாம் சொல்லல வெளியில் போகும்போது இந்த மாதிரி எல்லாம் நான் அவாய்ட் பண்ணதே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா சிஸ்டர் வந்து என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு புடவை தான் நல்லா இருக்கு மற்ற ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் ஊருக்கு போனால் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அதே மாதிரி ஒரு வெட்டிங் போனால் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் அதை அவாய்ட் பண்ணிட்டுருக்கேன் இது எல்லாமே நீங்கள் சொன்னதால் மட்டும்தான் இப்போ புறவையை கட்டும் போது அதுலேயும் ஒரு குறை சொன்னீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றது எதுக்கு மேலே எந்த ட்ரெஸ் இருக்குதுன்னு எதே போடுறதுன்னு நினக்கே தெரில அடுத்தது பார்த்தீங்கன்னா மகியே சொல்லியிருந்தீங்க இந்த குர்த்தாவை ஃபர்ஸ்ட் மாத்த சொல்லுங்க அப்படின்னு இன்னொரு சிஸ்டர்லாம் சொல்லியிருந்தீங்க நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா மகி வந்து எப்பத்துல இருந்து குர்த்தா போட ஆரம்பிச்சாங்களோ அப்பத்துலேருந்து நான் மகிகிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன் வச்சா உனக்கு குர்த்தா செம்ம அழகா இருக்குன்னு இன்னொன்னா அந்த ஒரே குர்த்தாவை கா போடுறாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் அதெல்லாம் சொல்லிட்டேன் என்னன்னா வீட்டில் வந்து ஒரு நாலஞ்சு குர்த்தா இருக்கு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஒன்று மட்டும் என்னன்னு தெரியல இவருக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வார் இப்போ நம்ம வீட்லயே நிறைய பேர் எடுத்துக்கோங்களேன் ஒரே ட்ரெஸ்ஸை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் பார்த்தா என்னென்னு தெரியல எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி தான் மகிக்கும் ஸோ மகிக்கு வந்து அந்த குர்த்தா போட்டிருக்கிறது அவருக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து நல்லா இல்லை அதை போடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னால் மாற்றிக்க முடியாது அதாவது மகியை மாற்று அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருக்குது இப்போ என்ன நீங்க சொன்னீங்க அப்படின்னா நான் அதிகமா வீடியோவில் வர நான் டக்குன்னு மாத்திக்க முடியும் இப்போ அவருடைய சுதந்திரத்தை போய் நான் கெடுக்கவும் முடியாது அதனால அவருக்கு அது பிடிச்சிருக்கு வேணா கலர் கலராக வேணா குர்த்தா வாங்கி கொடுக்குறேன் அந்த ஒரே குர்த்தா போடாமு மற்றபடி இந்த ட்ரெஸ்ஸை நீ போடாத இதைத்தான் நீ போடணும் அப்படின்னு மகி கிட்ட கூட என்னால் ஆர்டராக சொல்ல முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர் பிரபு அண்ணா கல்யாணம் நடந்த கோவில் வந்து பொன்னமராவதி மலையாண்டி முருகர் கோயில் தானே அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஆமா அதே கோவில் தான் அந்த சுத்து வட்டாரத்தில் நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க அக்கா வீடு பக்கத்துல தான் இருக்கு நீங்க வரும்போது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அடுத்த டைம் வரும்போது நான் சொல்லிட்டு வரேன் இப்போ இந்த விஷயம் வந்து எனக்கு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க அதுக்கு வந்து நான் இப்போ தான் தேங்க்ஸ் சொல்ல போகிறேன் என்னென்னா நம்ம வீட்டில் போர் போட்டப்போ நம்ம இடத்துல அந்த ஃபஸ்ட்டும் வந்த தண்ணி பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் மாதிரி இருக்குன்னு ஒரு சிஸ்டர் அனுப்பிச்சிருந்தீங்க அதுக்கப்புறம் பார்த்தா கண்டினியூவாக நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க பனிலிங்கம் மாதிரி இருக்குது சிவலிங்கம் மாதிரி இருக்குன்னு அந்த வீடியோ கீழே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே பாருங்க ஒருத்தன் அடே அடுத்த வீட்டுக்கொடி பார்த்து என்ன ஸோ அந்த மாதிரி நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் திருப்பி போய் நான் அந்த வீடியோ பார்த்தேனா அப்படியே புஷுன்னு அழகாக லிங்கம் மாதிரி இருந்துச்சு எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ எல்லா சிஸ்டருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பாசிட்டிவாக சொன்னதுக்கு இன்னொரு விஷயம் இபி விஷயம் வந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு இபி விஷயம் முடியும் தருவாயில் உள்ளது எல்லாமே வந்து கடவுளுக்கு தான் தெரியாது எப்போ முடியும் அப்படின்றது ஆனால் எனக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா எவ்வளவு பிரச்சனைகள் இடையில் அது இதுன்னு வந்தாலும் ஃபைனல் ரிசல்ட் வந்து நல்லபடியாக இபி கனெக்ஷன் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் இன்னொன்று எப்போ சென்னை போகிறீங்க சென்னையிலேருந்து கொஞ்சம் பொருளையாவது நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறனால இப்படி கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க சென்னைக்கு போக வேண்டிய நேரமும் வந்துருச்சு நம்மளுக்கு ஸோ சீக்கிரமாக சென்னை போயிட்டு நம்ம எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்துட்டு டோட்டலாக சென்னையிலேருந்து நம்ம இங்கே வந்துடுவோம் ஊருக்கு அடுத்து வந்து நம்ம வீட்டில் பவர் கார் சமைச்சப்போ சில சிஸ்டர்லாம் சொல்லியிருந்தீங்க பாவார் கார் சமைக்கக்கூடாது வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது ஏன்னா சரண்யாலாம் வந்திருந்தாங்க அப்போ நான் வந்து அதில் எனக்கு நம்பிக்கையே கிடையாது தப்பன்னு நினச்சிக்காதீங்க ஏன் அப்படின்னா நம்ம முதல் முறையாக வந்து ஒருத்தவங்களை பார்க்க போகும்போது ஸ்வீட்டு வாங்கிட்டு போய் கொடுத்தா அது யாராக இருந்தாலுமே சரி அந்த மாதிரி நீங்கள் யாருக்காவது கொடுத்து அவங்கக்கிட்ட நம்மளுக்கு விரிசலே ஏற்படலை அப்படின்னா இருக்கா கண்டிப்பாக விரிசல் ஏற்பட்டிருக்கும் சில பேர் பேசாமையாக போயிருப்பாங்க ஸோ ஸ்வீட்டு கொடுத்தா நம்மளுக்கு அந்த உறவு வந்து நீடிக்கும் பாவர்காயை போட்டால் அந்த உறவு நீடிக்காது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது வந்தவங்களை கசப்பாக கொடுத்தாலும் நம்ம மனசளவில் இனிப்பாக கவனிக்கணும் அவங்கள இந்த மாதிரி கவனித்தா அந்த உறவுல வந்து பிளவு வராது அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க எதுக்கு நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கலை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாமியார் வீடு வந்து ரொம்ப சின்னது பெரிய வீடாக இருந்துச்சு அப்படின்னா ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கலாம் அதுவும் சந்தோஷமாக தான் இருக்கும் இன்னொரு விஷயம் வந்து ஒருத்தர் செய்கிறது இன்னொருத்தருக்கு பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு சங்கடமாக இருக்கும் அப்பப்போ பார்க்குற விஷயங்கள் மாதிரி நம்மளுக்கு வந்து இப்போ ஒருத்தவங்களை வந்து நீங்கள் அப்பப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா அது வேற டெய்லி கூடையே இருக்கும் அப்படின்னா அந்த நேரத்தில் வேறு மாதிரி இருக்கும் ஸோ வந்து இந்த கல்லை மொதப்பூடி கீழே போட்டுருக்கேன் அடே என்னென்னா சாக்லேட் திங்குற மாதிரி அலைக்கா தூக்கி வாயில போட்ட தேடி போகிறான் பரிப்பு அதனால் வந்து இதுதான் நல்லா இருக்குது நம்ம இங்கேயும் அவங்க அங்கேயும் அப்பப்போ வந்துட்டு போகிறதும் இது நல்லா இருக்குது ஸோ அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது ஆக மொத்தம் இப்போதைக்கு ஜாயின் ஃபேமிலி நம்மளுக்கு செட் ஆகாதுப்பா ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய சிஸ்டர் கேட்டிருந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் சில சிஸ்டர் கழிவு கழிவு ஊற்றியிருந்த கேள்விகளுக்கும் நான் சொல்லிவிட்டேன் இதில் உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டேன் சிரிச்சுக்கிட்டே தான் ஆன்சர் பண்ணியிருப்பேன் ஸோ இதே என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்சம் கிளிக் பண்ணிவிடுங்க அப்புறம் இந்த கல்லை முதல் எடுத்துருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் அதுக்கு பாய் சொல் பாய் சொல்லு பாய்